நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக அம்பத்தூரிலிருந்து ஆவடி செல்லும் சாலையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்டு பெறலாம். சீனிவாசன், இதற்கு முன்னதாக அம்பத்தூரிலிருந்து ஆவடி செல்லும் சாலையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது? தற்போது நியூஸ் 7 தமிழ் எதிரொலியால சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரம். ஆவடி மாநகராட்சியிலிருந்து அம்பத்தூருக்கு பிரதானமாக செல்லக்கூடிய சாலை அயப்பக்கம் கேம்ப் சாலை. இந்த சாலை பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக காணப்பட்டது. இந்த சாலை செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிக்கலுக்கு ஆளாகி வந்தனர். இது மட்டும் இல்லாமல் இந்த சாலையில் 108 ஆம்பன் செல்வதற்கு மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது. அவசர காலகட்டத்தில் இந்த சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது. மேலும் வாகனம் செல்வதற்கு அந்த வாகனம் செல்லக்கூடிய பயணிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகினர். இது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் அடிக்கடி பழுதாகக்கூடிய சூழலும் உருவாகின. இது குறித்து நேற்று முன்தினம் நாம் நமது நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்டோம். நமது செய்தியின் எதிரொலியாக ஆவடி மாநகராட்சி ஆணையர் ஆவடி மாநகராட்சி ஊழியர்களை வைத்து முதற்கட்டமாக சிமெண்ட் கலந்த ஜல்லியை குண்டு குழியமாக உள்ள சாலைகளில் ஜேசிபி என்ற உதவியோடு சாலை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். இது போல பல செய்தி தொகுப்பினை பார்க்க நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.